வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் தேசிய விருது பெற்ற படங்களை இயக்கிய டைரக்டரான நடிகரான விசுவுடைய வாழ்க்கையை பற்றியும் மற்றும் எத்தனை படங்களை இயக்கி நடித்ததை பற்றியும் விளக்கி பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் 1980 மற்றும் 90s காலத்தில் முன்னணி இயக்குனரும் நடிகருமாக இருந்தவர் விசு. இவர் 1945 ஆண்டு ஜூலை 1st பிறந்தார். இவருடைய முழு பெயர் மீனாட்சி சுந்தரம் ராமசாமி விஸ்வநாதன். இப்போ அவருக்கு வயது 74. இவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். நாடகத்தில் விசு என்ற சுருக்கமான பெயருடன் அழைக்கப்பட்டு பின்னர் அதே பெயரில் வெகுவாக அறியப்பட்டு வந்தார். விசு ஒரு எழுத்தாளராகவும் இயக்குனராகவும் கதாசிரியர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்று பல திறமை கொண்டவர். ஆரம்பத்தில் தமிழின் தலைசிறப்பு இயக்குனர்களின் ஒருவரான கே பாலச்சந்தரிடம் துணை இயக்குனராக பணியாற்றினார். பின்னர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 1981 ஆண்டு ரஜினி நடிப்பில் வெளியான தில்லுமுழு படத்தில் உதவி இயக்குனராக இருந்த விசுவை தில்லுமுழு படத்தில் விசுவை நடிக்க வைத்தார் கே பாலச்சந்திரர். பிறகு 1982 கண்மணி பூங்கா என்ற படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். மணல் கயிறு, டௌரி கல்யாணம், அவள் சுமங்கலிதான், கெட்டி மேளம், சிதம்பர ரகசியம், சம்சாரம் அது மின்சாரம், காவலன் என் கோவலன், பெண்மணி அவள் கண்மணி, திருமதி ஒரு வெகுமதி, வா மகளே வா, மீண்டும் சாவித்திரி உள்பட பல படங்களை இயக்கியுள்ளார். 1986 வெளியான சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் விஸ்வநாதன். இந்த படத்துக்கு தேசிய விருதையும் பெற்றிருக்கார் இயக்குனர் விஸ்வநாதன். மற்றும் விசு நடித்து இயக்கி 1992 வெளியான நீங்க நல்லா இருக்கணும் படத்துக்கும் தேசிய விருது கிடைத்தது. அப்புறம் சிவகுமார் நடித்த அவன் அவள் அது, ரஜினிகாந்த் நடித்த தில்லுமுழு, நெற்றிக்கண், புதுக்கவிதை, நல்லவனுக்கு நல்லவன், மிஸ்டர் பாத் உள்ளிட்ட பல படங்களுக்கு திரைக்கதை எழுதியுள்ளார். பிறகு தில்லுமுழு, குடும்பம் ஒரு கதம்பம், மெல்ல திறந்த கதவு, மன்னன், வனஜா கிரிஜா, வா மகளே வா, அருணாச்சலம், சின்ன மாப்பிளை உள்பட பல படங்களில் நடித்துள்ளார் இயக்குனர் விஸ்வநாதன். அது மட்டுமல்ல, சன் டிவியில் ஒளிபரப்பான அரட்டை அரங்கரம் நிகழ்ச்சியை பல ஊர்களில் நடத்தி மக்களின் நேரடி பாராட்டுகளை பெற்றவர் இயக்குனர் விஸ்வநாதன். இவருடைய பெரும்பாலான திரைப்படங்கள் சமூகத்தில் நடக்கும் குடும்ப கதையை திரைப்படமாக காட்டியிருப்பார். அவ்வளோதான் இயக்குனர் விஸ்வநாதன் கதை. யாராவது 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் நான் சொன்ன விஸ்வநாதன் படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இதே போல் வீடியோ உங்களுக்கு பார்க்க வேண்டும் என்றால் இந்த சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் JRT தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.